பட்ஜெட் தாக்கல் பண்றது ஒரே நாளில் மட்டுமே நம்ம நிதியமைச்சர் சுட்டு சொல்லிடுறாங்கன்னா பாத்துக்கங்களே அந்த வகையில கோவிட் டைம்ல ஏழைகளை படி நீக்க இருக்காக சுமார் எண்பது கோடி மக்களுக்கு இருபத்தி எட்டு மாசத்துக்கு உணவு தானியங்களை இலவசமா குடுத்துருக்கோம் நிதியமைச்சர் பெரிய வடையா சுட்டிருக்காங்க ஏற்கனவே கோவிட் டைம்ல கொண்ட கடலே உணவு சேரல உணவு தானியங்கள் வேறையாடுங்க ஒருவேளை இந்த பூண்டு வெங்காயம் எல்லாம் சாப்பிடறதுனால என்னவோ தெரியலங்க நம்ம நிதியமைச்சர் நகைச்சி உணர்வு ரொம்பவே அதிகமேட்டே போதுங்க அதாவது அதில் பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கிற இந்திய பொருளாதாரம் ரொம்பவே சரியான பாதையில போயிட்டு இருக்காமாங்க அதுவும் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு ஒட்டுமொத்த இந்திய மக்களுமே சிரிக்கிற மாதிரி பெரிய காமெடி ஒண்ண நிதியமைச்சரை அடிச்சுட்டு இருக்காங்க போய் முடிய போதும் இப்படி ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கிய பயணத்துல தாங்க கடந்த ஒன்பது வருஷத்துல உலக அளவுல பொருளாதாரத்துல பத்தாவது இடத்துல நின்று பஞ்சாவது இடத்துக்கு முன்னேறி இருக்குன்னு ஒரு பெரிய பொய்யா சச்சா ரொம்ப பெருமையா சொல்லியிருக்கிறாங்க நம்ம நிதியமைச்சர்

இந்த ஐயாயிரத்தி முந்நூறு கோடியை வச்சே கர்நாடகாவில் பாஜக முடி ஆட்சிக்கு வந்துடும் சங்கிங்களா செம்ம ஜாலியாக இருக்காங்க இதை சொல்லி ஓட்டு கட்டோம்னா இறக்கப்பட்டு என்ன சிஎம் ஆக்கிடுவாங்க உங்களை புற எம்எல்ஏ ஆக்கிடுவாங்க என்னடா இவ்வளவு வளர்ச்சி திட்டங்களை அறிவிக்கிறாங்களே இதுக்கெல்லாம் பணம் எங்க இருந்து வரும்னு கேட்டா எங்க நெல்லு நெல்லா இனிமே தான் வயலே வாங்க போறேன் அதுக்கு அதுக்குதான் இந்த பணம் லட்சம் கோடி கடன் வாங்க போறோம்னு பாஜக அரசு கூலா சொல்லுதுங்க என்ன பண்றது ஈஸியா கடன் வாங்கிட்டு போயிருவாங்க கட்டுறதுன்னு நாம தானே

கூட வருமான வரி கட்டுறதுல ஒரு புதிய முறையை பாஜக அரசு அறிமுகப்படுத்திருக்கேங்க சரி சரி வருமானமே இல்ல இல்ல வருமான வரி வேறையான நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது பத்தி இந்த கட்டக்கூடிய வருமான உச்ச வரம்ப பாஜக அரசு அதிகரிச்சிருக்கீங்க அந்த வகையில் அஞ்சு லட்சம் அந்த உச்ச உச்சவரம் ஏழு லட்ச ரூபாய்க்கு மாறி இருக்குங்க அது மட்டும் இல்லாம முன்னாடி ரெண்டு லட்சம் ரூபாயில இருந்து வரி கட்ட ஆரம்பிக்கிறது இப்ப மூணு லட்ச ரூபாய்க்கு மாத்திருக்காங்க இந்த வகையில வருமான வரி நிறையவே குறையும் பாஜக அரசு சொல்லுதுங்க ஆனா இல்ல பாஜக சொல்ல மறந்த விஷயம் என்னன்னா பழைய வருமான வரிமுறைப்படி எனக்கு ஒரு வீட்டு லோன் இருக்குதுன்னா அதான் அந்த வருமான நான் கழிச்சிக்க முடியும் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி போட்டிருக்கேன் ஒரு சேவிங்ஸ் பேங்க்ல வச்சிருந்தா அதெல்லாம் கழிச்சுட்டு தான் மிச்சம் இருக்கிற காசுல தானே வரி கட்ட முடியும் ஆனா இப்ப புதிய வருமான வரிமுறை இப்படி என்னன்னா அதெல்லாம் கணக்கே கிடையாதுங்க உங்களுக்கு லோன் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது கடன் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது சேவிங்ஸ் ஏதாவது பிரச்சனை கிடையாது என்ன வேணா இருந்துட்டு போட்டோம் நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க சம்பாதிக்க வரி கட்டணும்னு பாஜக சொல்லுது இதனால நிறைய பேர் சேவிங்ஸ் பண்ண முடியாம போகும் நிறைய பேர் பொருள் இஎம்ஐ பொருள் வாங்கி போறாங்க எதிர்கொள்வங்களுக்கு இந்த புதிய வருமான வரி முறை பெரிய பேடனா தான் மாறும் எட்டாயிரத்தி எழுபத்தஞ்சு முப்பத்தஞ்சு இந்தியாவுக்கு வரக்கூடிய வருமானத்துல இந்த கார்பரேட் டாக்ஸ் பணக்காரை கட்டக்கூடிய வரியை மட்டும் தவிர்த்துட்டு பார்த்தா கிட்டத்தட்ட முக்காவசு வரியை ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் தாங்க கட்டுறாங்க அதாவது இந்திய பொருளாதாரத்தை தூக்கி அந்த ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் தாங்க ஆனால் அந்த மக்களுக்கான ஏதாவது புதிய அறிவிப்பு இந்த பட்ஜெட்டில் இருக்குன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லைங்க விலைவாசி உயர்வுனா அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வேன்னு பல பிரச்சனைகள் இருக்குது ஆனால் அது எதை பற்றியுமே இந்த பட்ஜெட் பேசவே இல்லைங்க அதனால் இந்த பட்ஜெட்டுங்கிறது ஏழை மற்றும் நடுத்தர மக்களை ஏமாற்றம் அடைக்கக்கூடிய தண்டிக்கக்கூடிய பட்ஜெட்னு முதலமைச்சர் மு க இருந்து எல்லா எதிர்கட்சி தலைவர்களுமே இந்த பட்ஜெட்டை கண்டிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லா பக்கமும் அணக்கட்டுறாங்களே வெள்ளி எட்டுலன்னா அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும் எவ்வாறான நெருக்கடியான சூழல் வெளியிலிருந்து ஒரு இணையவழி அடியாட்கள் சிலரை வைத்து ஊடகவியலாளர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை ஒட்டி தொடங்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் நாங்கள் வந்து இதை பரவலாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஃபேஸ்புக் வந்து ஒரு முக்கியமான ஊடகமாக இருந்தது அதன் வழியாக செய்திகளை கொண்டு போய் சேர்த்து கொண்டிருந்தோம் ஏதோ ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அது எந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் தெரியல ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸை நீங்கள் மீறிட்டீங்கன்னு சொல்லி பரவலாக போய் சேர்ந்து கொண்டிருந்த அந்த ஃபேஸ்புக் பக்கத்தை ஃபேஸ்புக் நிர்வாகம் முடக்கி இருக்கிறது அது உரிய விளக்கங்கள் தரல நாங்கள் அதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் அது வரைக்கும் காத்திருக்க முடியாது என்பதற்காக நாங்கள் இன்னொரு லிங்கில் எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை தொடங்கியிருக்கோம் இதில் வந்து பார்க்குற நண்பர்கள் கீழே இணைப்பு கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள் எங்களோடு இணைந்திருங்கள் இணைந்து மக்களிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நன்றி